அஸ்லாம் வலைக்கம், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்பெனா சமையல். இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான ஒரு டெய்மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் ஹெல்த்தியான ஒரு சில ரெசிபீஸும் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வ்ளாக் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் எடுக்கிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா சுரஃபாமா வந்து மதரசா போகிறதுக்காக நான் அவளுக்காக தான் தண்ணி ஸ்நாக்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிட்ருக்கேன். சுரஃபாமாக்கு எப்போவுமே சண்டே மட்டும்தான் மதரசா இருக்கும். அவளோட மதரசாவில் வந்து ப்ரோக்ராம் வருது அப்படின்றனால இப்போ பிள்ளைங்க ஸ்கூல் லீவில் தானே இருக்காங்க. ஸோ அதனால் வந்து டெய்லியுமே ஒரு 1 hour அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா சுரஃபாமா வந்து ரெடி ஆகிட்ருக்கா. என் தங்கச்சி வந்து அவளுக்கு தலை சீவிட்டிருந்தா. அதுக்கடையில் அவள் கொண்டுட்டு போகிறதுக்கான திங்ஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சிட்ருந்தேன். இப்போ வந்து இவளை ரெடி பண்ணி மதரசாவில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ அவளுக்கு தலையெல்லாம் சீவி ரெடி பண்ணதுக்கு அப்புறமா மஃப்தா போட்டுட்டு பேக் எடுத்துகிட்டு அவள் கிளம்பிட்டா. இப்போ வந்து அவளை கூட்டிகிட்டு போய் விடுற வேலை தான். சுரஃபாமாவை மதரசாவில் விட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா நானுமே வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வாங்க சொல்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அவளை திரும்பவும் ரிட்டர்ன் எடுக்கணும். ஸோ அதுக்குள்ளே வீட்டில் உள்ள எல்லா வேலையுமே முடிக்கணும். வீட்டுக்கு போயிட்டு முத வேலையாக பார்த்திங்கன்னா முத நாள் நைட்டே வந்துட்டு நான் வந்து அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சுருந்தேன் இட்லிக்கு ஆட்டுறதுக்காக. இந்த தடவை கொஞ்சம் நிறையா ஊற வச்சுருந்தேன் அப்படின்றனால சரி கிரைண்டரில் ஆட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரைண்டர் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பொதுவாக நான் மிக்சிலேயே ஆட்டிப்பேன், அதுவே எனக்கு கரெக்டாக இருக்கும். சரி கொஞ்சம் நிறையா ஆட்டி வச்சுப்போமே அப்படின்றதுக்காக தான் பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி கிரைண்டர் எடுத்திருந்தேன். அப்புறம் நான் இட்லி தோசை மாவெல்லாம் மிக்சியில் ஆட்டுறதுக்கு எந்த மாதிரி ஊற வைப்பனோ அதே மாதிரி தான் கிரைண்டரில் ஆட்டுறதா இருந்தாலும் ஊற வைப்பேன். உளுந்து தனியாக அரிசி தனியாக அந்த மாதிரிலாம் ஊற வைக்கிறது இல்லை, எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு ஊற வச்சுட்டு ஒன்றாவே அரைச்சி எடுத்துருவேன். மிக்சியில் ஆட்டுறதா இருந்தாலும் சரி கிரைண்டரில் ஆட்டுறதா இருந்தாலும் சரி. நம்மளோட சேனலில் இதுக்கு முன்னாடி நார்மல் இட்லி தோசை மாவு அதுக்கப்புறம் மில்லட் இட்லி தோசை மாவு எல்லாமே எப்படி ஆட்டணும்னு சொல்லிட்டு நான் ரெசிபி போட்டிருக்கேன், வேணும்னா பார்த்துக்கோங்க. ஓகே, இதை வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ அரைச்சி எடுத்துட்டேன். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் புளி பேரிடும். காலையிலே ஆட்டி வைக்கிறேன் அப்படின்றனால இந்த மாவு பார்த்திங்கன்னா நைட்டுக்கு என்னால் இட்லி இல்லை தோசை வந்து ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு அப்படியே வச்சுப்பேன். கிரைண்டரில் மாவாட்டுறதுல பெரிய வேலை என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கழுவி எடுக்கிறது தான். இதுதான் பெரிய கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காகவே ஈஸியாக மிக்சியில் ஆட்டிக்கிறலான்னு நினப்போம். பட் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்ம கிரைண்டர் எடுத்து தான் ஆக வேண்டியது மாதிரி இருக்கும். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா அதையுமே நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு லஞ்சுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத நாள் காலையிலே வந்துட்டு கொஞ்சம் பாசி பயிர் இருக்குது இல்லையா, பச்சை பயிர்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ஊற வச்சுருந்தேன். அது நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா அதை அப்படியே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு துணியில் கட்டி ஹாட் பாக்ஸ்குள்ளே வச்சுட்டேன். அது வந்து நல்லா இந்த மாதிரி முளைச்சி வந்திருக்கு, உங்களுக்கு பார்க்குறதுக்கே தெரியும். இதை வச்சு தான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு 1 pot ரைஸ் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். நார்மலாக இந்த பச்சை பயிர் சாப்பிட்றத விட இந்த மாதிரி முளை கட்டி நம்ம சாப்பிட்றது வந்து இன்னுமே ரொம்ப சத்தாக இருக்கும். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் நான் ஊற வச்சேன். அது ஊறி வந்ததுக்கப்புறமும் அதுக்கப்புறம் அது முளைச்சி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்துருச்சு. சரி இதை வச்சு இப்போ வந்து நம்ம எப்படி ரைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1 cup அளவுக்கு அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். 1 pot ரைஸ் தான் பார்த்தீங்களா. ஸோ அதனால் நம்ம குக்கர்லேயே பண்ணிடலாம் டக்குன்னு. ஸோ குக்கர் வந்து அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். ஒரு 2 tablespoon அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 teaspoon அளவுக்கு கடுகு, ஒரு 1/2 teaspoon அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரும்போதே கொஞ்சமாக கடலைப்பருப்பு, ஒரு 1/4 teaspoon அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 1/4 teaspoon அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு இதையுமே நல்லா நம்ம பொரிய விட்டு எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு அது வந்து ஒரு வாசம் வரணும், அது வரைக்கும் நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கோங்க. ஆனால் கறியை விட்டுறாதீங்க. கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 2 medium-sized அளவில் பல்லாரி வெங்காயத்தை வந்துட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். இது என்ன ரெசிபி அப்படிங்கிறத உங்களுக்கு சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். நார்மலாக நம்ம சாம்பார் சாதம் பண்ணுவோம் இல்லையா, அதே சேம் மெத்தடில் தான் நம்ம பண்ண போகிறோம். பட் நம்ம சாம்பார் சாதத்துக்கு பருப்பு சேர்ப்போம் இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம முளைக்கட்டின பாசிப்பயிர் சேர்த்துக்கிறோம், அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வெள்ளைப்பூடை வந்துட்டு நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா வாசமாக இருக்கும். இதை வந்து நல்லா இப்போ வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இதை வந்து ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி
தக்காளி, அதாவது ஒரு பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை வந்துட்டு சேர்த்துக்கிறேன். இதுவுமே பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா மசிஞ்சு வரணும். ஸோ 2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி அடுப்பில் வச்சு மசிய விட்டுக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம காரத்துக்கு தேவையானது, அதாவது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சாம்பார் பவுடரும் சேர்த்துக்கிறேன். சாம்பார் பவுடர் வந்து உங்களுடைய விருப்பம்தான், உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. வேறு எந்த வித மசாலாவும் இதுக்கு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் சாம்பார் தூள் அவ்வளோதான். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதோட பச்சை வாசம் போடுற வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் நான் சேர்த்துக்கிறேன், வாசத்துக்காக அண்ட் வாய்வுக்குமே ரொம்ப நல்லது இது. ஸோ பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1 கப் அரிசி எடுத்திருந்தேன். ஸோ 4 கப் அளவுக்கு தண்ணி வைக்கிறேன். நம்ம பாசிப்பயிர் வந்துட்டு 1 கப் அளவுக்கு சேர்க்குறோம், பட் அதுக்குன்னு நம்ம தனியாக தண்ணி வைக்கிறது இல்லை, அது வந்து ரைஸோட சேர்ந்தே வெந்துடும். எதுக்காக 4 கப் அளவுக்கு வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரைஸ் வந்துட்டு கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பொதுவாக நம்ம வந்து சாம்பார் சாதமே கொஞ்சம் குழஞ்ச மாதிரி தான் வைப்போம் இல்லையா, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். அண்ட் இப்போ இதில் கொஞ்சமாக கட் பண்ண மல்லி இலையும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துருக்கேன். அப்புறம் உங்களுக்கு வந்து குலைவாக வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 2 இல்லை 3 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா அரிசி, அது அதுக்கப்புறம் அந்த முளைக்கட்டினா பாசிப்பயிறு, அதையுமே நம்ம சேர்த்துக்க வேண்டியதுதான். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம விசில் வச்சுருவோம், அவ்வளோதான். அப்புறம் இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபிஸ் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோலையும் என்கிட்ட நிறைய பேர் கேட்குறது என்ன க்வெஸ்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் போடுற ரெசிபிஸ் எல்லாமே எங்களுக்கு கொஞ்சம் நாள் கழித்து நாங்கள் பார்க்கணும் அப்படின்னா எங்களால் தேடி எடுக்க முடியலை, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி. ஒன்றுமே இல்லை, நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு சர்ச் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்பேனா சமையல் பச்சைப்பயிறு சாதம் இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு வந்துடும். நான் எந்த வீடியோவில் போட்டிருக்கேனோ அந்த வீடியோ உங்களுக்கு காட்டிடும். இதே மாதிரி தான் எல்லா ரெசிபியுமே, ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்பேனா சமையல் ஹைதராபாத்தி பிரியாணி அந்த மாதிரி அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவுமே வந்துடும். ஸோ நம்ம சேனலில் போட்ட எந்த ரெசிபி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலுமே முன்னாடி கஸ்பேனா சமையல் போட்டுட்டு அந்த ரெசிபியோட நேம் நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு காட்டிடும், ரொம்பவே ஈஸி தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ரைஸை வந்துட்டு ஒரு 4 விசில் வச்சு வேக வச்சுக்க போகிறேன். இது வெந்து வர்றதுக்குள்ளே சின்னதாக ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு வந்துடலாம். ஹுதா ஃபேஷன் அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்கில் இருந்து ஒரு 2 மேக்ஸி நான் வாங்கியிருந்தேன், இதுதான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். அண்ட் நிறைய பேர் என்கிட்ட மேக்ஸி ரிவ்யூ பண்ணுங்கள், எங்கே வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் நான் தேடினதில் பார்த்தீங்கன்னா ஹுதா ஃபேஷனில் ரொம்பவே சூப்பரான மாடல்ஸ் வந்துட்டு நிறையா வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் லென்த் மேக்ஸி, இது வந்து ரயான் ஃபேப்ரிக்கில் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க, அண்ட் பிரின்சஸ் கட் கொடுத்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்ட் இதோட ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ் வச்சுருக்காங்க, பெல் ஸ்லீவ் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு மேக்ஸியும் எடுத்திருந்தேன் கிரே கலரில். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் லென்த் மேக்ஸி, ஃபுல் அம்பரல்லா கட்டு, ரொம்ப அழகாக இருந்தது. ரயான் கிளாத் அப்படின்னாலே நம்ம வந்துட்டு கண்ணை மூடிட்டு வாங்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கிளாத்து. நம்ம எந்த சீசனுக்கு வேணால் நம்ம வேர் பண்ணிக்கிறலாம். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வீட்டில் நைட்டியே போட்டுட்ருக்கீங்க, உங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னா நீங்க இந்த மாதிரி மேக்ஸி ட்ரை பண்ணலாம், ரொம்ப அழகா இருக்கும். நமக்கு போடுறதுக்கும் சரி பாக்குறதுக்கும் சரி அவ்வளோ அழகா இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நியூ கலெக்ஷன்ஸ் மேக்ஸி எல்லாம் வாங்கணும் அப்படின்னா ஹுதா ஃபேஷன் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா டீடைல்ஸுமே நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அண்ட் காண்டாக்ட் நம்பர் வந்துட்டு நான் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணி பாருங்க. அண்ட் இவங்ககிட்ட இது மட்டும் இல்லாமல் சேரீ ஹிஜாப்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது, வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. சமைச்சு முடித்த உடனே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சுரஃபா அம்மாவை கூப்பிட்றதுக்கு போயிட்டேன். ஏன்னா மதசுலேருந்து ஃபோன் வந்துருச்சு கூட்டு வர சொல்லி, ஸோ அதனால் அவளை போய் கூட்டிட்டு வந்தாச்சு. ரைஸ் வந்துட்டு எந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் குலைவாக வேணும் அப்படின்றனால பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 4 விசில் கிட்டே வச்சுருந்தேன். சாப்பாடு வந்து சூப்பராகவே ரெடியாகி வந்திருக்கு. நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ரைஸோடையே சேர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த பயிர் எல்லாமே மிக்ஸ் ஆயிரும். ஸோ பிள்ளைங்களுக்கு வந்து இதில் வந்து நம்ம பயிர் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியாது. மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் சேர்த்துக்கிறேன், நல்லா வாசமாக இருக்கும். அதுக்காக ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. உங்களுக்கு சாம்பார் சாதத்துக்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரியாது. டேஸ்ட் வந்துட்டு சொல்லப்போனால் சாம்பார் சாதத்தை விட ரொம்ப நல்லாயிருக்கும், அண்ட் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க. அண்ட் இதே வந்து நீங்கள் ஸ்கூலில் கூட நீங்கள் வச்சு விடலாம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக, அவங்களுக்கு வந்து இதில் பயிர் சேர்த்துறதெல்லாம் தெரியாது.
நீங்கள் சும்மா பயிரை வந்து ஊற வச்சு சேர்க்கறதுக்கு பதிலாக கொஞ்சம் சிரமப்படாமல் கொஞ்சம் அதை வந்து முளை கட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இன்னுமே நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லது. ஓகே, இதுக்கு சைடிஷாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பொரிச்ச கறி பண்ணேன். ஆல்ரெடி இந்த ரெசிபிஸ் நான் வந்து நிறைய போட்டாச்சு, அதனால் இதில் நான் காட்டலை. இந்த பொரிச்சக்கறி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்க வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பொதுவாக பிள்ளைங்களுக்கு நான்வெஜ் அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது நான்வெஜ் பண்ணுற டைமில் இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபியும் நீங்கள் சேர்த்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாடெலாம் ஆகினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு வீடியோ எதுவும் எடுக்கலை. எனக்கு வீடியோ கொஞ்சம் எடிட் பண்ணுறது, வாய்ஸ் கொடுக்க வேண்டிய வேலை இருந்தது அப்படின்றனால. அதுக்கப்புறமா நான் ஈவினிங்க்கு மேலே தான் எடுக்க ஆரம்பித்தேன். எப்போவுமே வாக்கிங் போகிறதுக்காக மாடிக்கு வருவேன். ஸோ மாடிக்கு வந்திருக்கும் போது கிளைமேட் பார்க்க நல்லா இருந்தனால கொஞ்சம் நான் அதை வீடியோ எடுத்துட்ருந்தேன். அண்ட் கீழே போகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் இருந்தது. அது என்ன அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் ஹாப்பி வந்துட்டு எப்போவுமே நான் மாடிக்கு வரும்போதே அதுவும் சேர்ந்து வந்துடும். எங்கள் மாடியிலேருந்து அந்த பக்கத்து மாடிக்கு ஜம்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணும். பட் ஜம்ப் பண்ண தெரியாது, பயப்படும் கீழே விழுந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஜம்ப் பண்ணுறதுக்கு ஏதோ ட்ரை பண்ணுற மாதிரி சீன் போட்டுகிட்டே இருக்கும். கடைசியில் முடியாமல் கீழே இறங்கி வந்துடும். ஓகே, கீழே போகும்போது எனக்கு வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து அதை பார்க்கலாம். நான் கீழே கிச்சனுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா சுரஃபாமா வந்து ஏதோ பண்ணிகிட்டு இருந்தா. அது என்னன்னு பாருங்க. என்ன பண்ற? சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பாத்திரம் இருந்தது. அதை வந்து நான் கீழே வர்றதுக்குள்ளே கழுவி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கழுவிட்டு இருந்தா. அவளுக்கு வந்து சிங்க் எட்டாது. ஸோ அதுக்காக சின்னதாக ஒரு சேர் எடுத்து போட்டுட்டு வந்து பண்ணிகிட்டு இருந்தா. எப்போவுமே சுரஃபாமாவுக்கு வந்து இது பண்ணுறது பழக்கம். அந்த க்ரீன் கலர் இருக்குல்லம்மா, அந்த க்ரீன் கலர் வச்சு தேய்க்கணும். ம், பொதுவாக பொம்பளை பிள்ளைங்கனாலே இப்படி தான். அம்மா என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்மளும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம். நம்மளுமே சின்ன பிள்ளைல அப்படி தான் இல்லையா, பாத்திரம் கழுவணும், அதுக்கப்புறம் வீடு துடைக்கணும், இந்த மாதிரிலாம் ரொம்ப ஆசைப்படுவோம் நம்ம அம்மா செய்கிறத பார்த்துட்டு. ஸோ நம்மளோட பிள்ளைங்களுமே அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட பழைய ஞாபகம்லாம் நமக்கு வந்த மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், எப்போவாவது உங்கள் பிள்ளைங்க வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது வேலை பண்ணுறேன், நான் இதை செய்ய போகிறேன்னு சொல்லி கேட்கும் போது தயவு செஞ்சு அதை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுக்காதீங்க. நீ சரியாக பண்ண மாட்டேன், தண்ணியை வேஸ்ட் பண்ணுவேன், சோப்பை வேஸ்ட் பண்ணுவேன், இந்த மாதிரிலாம் சொல்லி தடுத்துடாதீங்க. ஏன்னா பிள்ளைங்க வந்து ஏதாவது இந்த மாதிரி பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா அவங்க வந்து சில விஷயங்கள் கற்றுப்பாங்க. அண்ட் சில விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்மளை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத அப்படியே அவங்க பண்ணுற மாதிரி இருக்கும். அது பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். அவங்க சரியாக கழுவாட்டினாலும் பரவாயில்ல, அந்த பாத்திரத்தில் சோப்பாகவே இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்துட்டு விட்டுருவேன், சரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஒன்று, நமக்கு கொஞ்சம் வேலை இருக்கும், அவங்க சரியாக பண்ணலை அப்படின்னா திருப்பியும் நம்ம வந்து அதை கரெக்டாக பண்ணணும். பரவாயில்ல, நம்ம பிள்ளைங்களுக்காக இதை பண்ணுனா நம்ம ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க சில விஷயங்கள் கற்றுப்பாங்க. சுரஃபாமாமே பார்த்தீங்கன்னா கழுவி முடிச்சதுக்கப்புறம் அந்த கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணது, அதுக்கப்புறம் அந்த கிளாத்தை க்ளீன் பண்ணும்போதுலாம் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா நான் பண்ணுறத வந்து அவள் பார்த்துட்டே இருக்கா இல்லையா. ஸோ நான் பண்ணுற மாதிரி அவள் பண்ணுவா சில விஷயங்கள் வந்து. ஓகே, நம்ம பிள்ளை அப்படியே நம்மளை மாதிரியே வந்துருச்சு அப்படிங்கும்போது அதை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் கூட நினச்சேன் நிறைய சோப்பு சோப்பாக இருக்கும் பாத்திரம் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு, பட் இல்லை, ரொம்பவே சூப்பராக தான் கழுவிருந்தா. மஷாலா, தேங்க்யூ. வாய் பிள்ளைக்கு வேர்த்துச்சு, ஃபேன் போட்டிருக்கலாம்ல. தேங்க்யூ. பிள்ளைங்க நமக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கும் போது நம்ம ரொம்ப சந்தோஷமாக அவங்கக்கிட்ட தேங்க்ஸ் சொன்னோம் அப்படின்னா ஏதோ பெரிய ஹெல்ப் நமக்கு பண்ண மாதிரி அவங்களுமே ஃபீல் பண்ணி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அல்ஹம்துலில்லா. ஓகே, இந்த விலாகையும் நான் இதோட முடிச்சுக்கிறேன். ரொம்ப குட்டி விலாக் தான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. Thanks for watching.